மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வைரமணி அவர்களை சுருக்கமாக பேசுமாறு அழைக்கிறேன். நிகழ்ச்சியை இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக இங்கே எங்களுக்கு உறுதுணையாகவும் என்றைக்கும் இந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற எங்கள் முதன்மை செயலாளர் அருமையண்ணன் அவர்களே, 2021 சார்ஜ் கோட்டை நிரந்தர கோட்டையாக ஆக்கப் போகின்ற எங்களின் முதல்வர் தளபதி அவர்களே, தலைவர் தளபதி அவர்களே, இங்கே என்னோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் தியாகராஜன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ் புயாமொழி அவர்களே, கழகத்தி மாநகர செயலாளர் அன்பழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே, இங்கே இந்த கூட்டத்திற்கு காணொலி காட்சியின் வாயிலாக 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து நகரப்பகுதியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கழகத்தின் தொண்டர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கு என் முதற்க நன்றி. எங்கள் மாவட்டம் என்றைக்கும் தளபதியின் கோட்டையாக அருமையண்ணன் முதன்மை செயலாளரின் வழியிலே இந்த மாவட்டம் சிறப்பான வெற்றியை பெறும். தலைவர் அவர்கள் எங்களை போன்ற இளைஞர்களை மட்டும் இயக்கவில்லை, இன்றைக்கு இருக்க மூத்த முன்னோடிகளையும் நீங்கள் வாழ வைக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு இந்த பொற்கிளியை வழங்குகிற நிகழ்ச்சியை எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். இங்கே கிட்டத்தட்ட 900 முதியவர்களுக்கு இந்த பொற்கிளி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த மாவட்டம் உங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடனாக இருக்கும். நீங்கள் சொல்கின்ற வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள், சுருக்கமாக. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தலிமறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ்பாடும் முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று தமிழகத்தை தமிழகத்தில் தன்னிகரால் தன்னிகரெல்லாம் தலைவராக விளங்கும் எங்கள் தலைவரின் தாழ் பணிந்து இதற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் அன்புத்த அண்ணன் மலைக்கோட்டை மாவீரன் எங்களை எல்லாம் வழிநடத்தி சிறப்பாக பணியாற்ற வைத்திருக்கின்ற எங்களது மலைக்கோட்டை அவர்களையும் வணங்கி எங்களோடு தோழமையோடு உற்சாகத்தோடு பணியாற்றும் அன்பு அண்ணன் வைரமணி அவர்களையும், அன்பு தம்பி நமது மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், நகர செயலாளர் அன்பழகன் அவர்களையும், நமது சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களையும் இந்த கூட்டத்தில் சிறப்புற 1000 இடங்களில் இருந்து உங்கள் கூக்குரலையும் இந்த தமிழகத்தை எழுச்சி நடைபோட வைக்கும் எழுச்சுவரையும் காண காத்திருக்கும் திமுக திருச்சி மாவட்டம் ஒன்றுபட்ட தொண்டர்களின் சார்பாக வருங்கால முதல்வரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். முதலில் தலைவர் அவர்களே, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் முன்பே சொன்னது போல எப்பொழுது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டியா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான எதிர்கட்சி ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஒன்றுமே இல்லை. காரணம், நமது கொரோனா வந்தது போதே தலைவர் அவர்கள் எங்களுக்கு தளபதியாக தலைவராக தான் இருந்தீர்கள், ஆனால் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு முதல்வராகி விட்டீர்கள். அன்றைக்கு காரணம் நீங்கள் உங்கள் சொல்படி இந்த போராட்ட காலத்திலும் மக்களுக்கெல்லாம் சென்று உதவியை செய்தீர்களே, அது ஒன்று போதும் உங்கள் ஆயுள் காலம் வரை நீங்கள் தான் முதல்வர், அதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவின் அரசியல் அமைப்பையே மாற்றி வைக்கக்கூடிய வல்லமை பெற்ற தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் மாவட்டத்தை வழிநடத்திய அருமையண்ணன் முதன்மை செயலாளராக உங்களோடு பணியாற்ற தலைமை கழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நம் உழைப்பெல்லாம் நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதாது, தலைவர் தளபதியை முதல்வராக்குவதுதான் ஒவ்வொரு தொண்டனின் லட்சியம் என்று எங்களை எல்லாம் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தம்பி மகேஷ் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அதிமுக எல்லாம் போட்டி இல்ல, எங்க 3 பேத்துக்குள்ளதான் போட்டி அப்படின்னாரு. உண்மைதான், அது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வேணும். இந்த 9 தொகுதியில எந்த தொகுதி வெற்றி அதிகமா பெறுதுன்னு நாங்களெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சிருக்கோம். கண்டிப்பா முதல் முதலில் மலைக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதி தான் நீங்கள் முதல்வராவதற்கு
முதல்வராவதற்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.